வணக்கம் குழந்தைகளா, சென்ற வகுப்புல உதவி செய்பவர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு நம்ம எதிர்ச்சொற்கள் கத்துக்க போறோம். சரி குழந்தைகளா, இப்ப எல்லாரும் உங்க புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 79 எடுத்துக்கோங்க. வகுப்பு யூகேஜி, பாடம் தமிழ், தலைப்பு எதிர்ச்சொற்கள். முதல் படம் பாருங்க. ரெண்டு பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு. ஒரு பறவை மேலே பறக்குது, ஒரு பறவை கீழே பறக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? மேலே கீழே. இப்போ மேலே இந்த வார்த்தையோட எதிர்ச்சொல் கீழே. அடுத்த படம் பாருங்கள். ஒட்டகச்சிவிங்கி பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி நிற்கிது. இந்த ஒட்டகச்சிவிங்கி எப்படி இருக்குது பார்க்க? உயரமாக இருக்குது. அப்போ உயரம். அடுத்தது நாய்க்குட்டி குள்ளமாக இருக்குது. அப்போ குள்ளம். இப்போ இந்த உயரம் இந்த வார்த்தையோட எதிர்ச்சொல் குள்ளம். உயரம் குள்ளம். அடுத்த படம் பாருங்கள். ரெண்டு பாட்டிலில் தண்ணி இருக்குது. முதல் பாட்டிலில் தண்ணி எவ்வளோ இருக்குது? அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பாட்டிலில் கம்மியாக இருக்குது, அதாவது குறைவாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? அதிகம் குறைவு. அடுத்த படம் பாருங்கள். இந்த இது பார்த்துருக்கீங்களா? தராசுலலாம் வச்சுருப்பாங்க தானே கல். அது வந்து எப்படி இருக்கும்? தூக்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும், கனமாக. அப்போ எப்படி சொல்லணும்? கனமானது. அடுத்தது பாருங்கள், இறகு. கோழி இறகு, காகம் இறகு, இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த இறகு. இது எப்படி இருக்கும்? தூக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும். அப்போ கனமானது, லேசானது. அடுத்த படம் பாருங்கள். என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எலி இருக்குது. எலி பார்க்க சின்னதாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? சிறியது. பக்கத்தில் என்ன இருக்குது? யானை இருக்குது. யானை பெருசாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? பெரியது. சிறியது, பெரியது. சரி குழந்தைகளா, இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த எதிர்ச்சொற்களை சொல்லி பார்க்குறீங்களா? மேலே கீழே, உயரம் குள்ளம், அதிகம் குறைவு, கனமானது லேசானது, சிறியது பெரியது. சரி குழந்தைகளா, இன்னைக்கு எதிர்ச்சொற்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு தடவை புத்தகத்தை பார்த்து நீங்களாக வாசித்து பார்க்கணும். செய்வீங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.